गाइस वेलकम बैक टू जोशी व्लॉग्स पोटी नंबर 2 हैदराबाद वर्सेस पंजाब இந்த பக்கம் வார்னர் டைம்ஸ் கேட்டிருக்காரு டைம் ஜெயிச்சிருக்காங்க அவங்க பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க Are you ready for the best match ever? Captain Chi is 90% luck and 10% skill, but don't try it without that 10%. Show your skills to win this match. டீமை பார்த்து போடுறோம் கிங்ஸ் 11 பஞ்சாப் பயங்கரமான டீம் வாங்க மேட்ச் பண்ணி பார்க்கலாம் ஸ்ட்ரைக்கிங் இது ராகுல் மற்றும் கெயில் வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்குக்கு ராகுல் வந்திருக்காரு நான் ஸ்ட்ரைக்குக்கு கெயில் வந்திருக்காரு இந்த மேட்ச் ஷூட் கொடுக்குமா என்று பார்க்கலாம் சர்மா பவுலிங் பண்ண வந்திருக்காரு அடிச்சுங்க 6 ஆன் பாக்கணுங்க 6ங்க தலைவர் கேஎல் ராகுல் ராகுல் 6 அடிச்சிருக்காரு ஒரு யார்க்கர்ங்க அருமையான ஒரு யார்க்கர் சூப்பரா பவுலிங் போட்டுருக்காரு சர்மா இந்த ஓவர்ல 6 ரன் கொடுத்திருக்காங்க இன்னும் 5 ஓவர் வர ஆடணும் Ball scoring 50 is like kissing a virgin. Mind the point shot. You just have to go on. Meendum KL Rahul strike vandirukanga. Outing arpudhamana ball Yash Sharma kitta irundhu. Superana or wicket inga Rahul. Batsman going to put scores on scoreboard for his team. Let's see his batting plan now. In the ball alone, S. Sharma wicket edupaaraanu paakkanum. Illenga tatti uttu or 4 poirukku. Thirupiyum S. Sharma vandirukkaru. Switch side. Right side bowling pora poirukkaru. பார்க்கணும் இந்த யார்க்கர் பொளந்துச்சுங்க சென்டர் ஆஃப் தி ஸ்டிக்குங்க கலக்கி இருக்காருங்க சர்மா 2 விக்கெட்டுங்க அள்ளி அள்ளி தான கொடுத்து விக்கெட் வாங்கிட்டு போறாரு நிக்கலஸ் கோர் அடுத்ததாக ரஷித் கான் வந்திருக்காரு ரஷித் கான் தி ஸ்பின்னர் வந்திருக்காரு இன்னைக்கு என்ன மந்திரம் செய்ய போறாரு தெரியல ரஷித் கான் ஜஸ்ட் மிஸ்ங்க சென்டர் ஆஃப் ஸ்டிக் கழட்டி இருக்கும் ஜஸ்ட் மிஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது பால் 4 போயிருக்குங்க பால் எங்க போச்சுன்னு தெரியல காணாம போயிடுச்சு இருந்தாலும் ஒரு 4 அம்பையர் 4 கொடுத்துட்டாரு ஒரு 6 ஆன் பார்க்கணுங்க எஸ் இட்ஸ் 6 தான் ஸ்டேடியமே தாண்டி போயிருக்குங்க 87 மீட்டர் நீங்க இந்த மேட்ச் இன்னைக்கு பெங்களூர் ஸ்டேடியம்ல நடந்துட்டு இருக்கு பயங்கரமா நடந்துட்டு இருக்கு போன மேட்ச் நீங்க வான்கட் ஸ்டேடியம் பாத்தீங்க மும்பையில நடந்துடுச்சு இந்த மேட்ச் பெங்களூர்ல நடந்துட்டு இருக்கு ரஷித் கான் பவுலிங் விக்கெட்டான் பார்க்கணுங்க இல்லைங்க விக்கெட் இல்லை ஒரு டாட் பால் வந்திருக்கு ஒரு அற்புதமான டாட் பால் இது ஒரு நோ பாலான்னு பார்க்கணும் இல்லைங்க சுத்தமாக எதுவுமே நடக்கலைங்க ஓகேங்க அருமையாக பால் போட்டிருக்காரு ரஷித் கான் சூப்பர் பவுலிங் எஃபர்ட் அவுட்டான்னு பார்க்கணும் இல்லைங்க அவுட் இல்லைங்க
ஓ போன நோ பாலா சாரி சரியா கவனிக்கல ஒரு நோ பால் நடந்திருக்கு ஜஸ்ட் மிஸ்ஸிங் பாப்பா அவுட் 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 இல்லங்க குட் ரன்னிங் தலைவர் கெயில் ஸ்ட்ரைக்கு இறங்கி இருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு ஆஹா இங்க ஒரு நோ பால் சிக்ஸுங்க ஃபோருங்க சாரி ஃபோர் இந்த இன்னிங்ஸில் ரெண்டு சிக்ஸர்ஸ் நாலு ஃபோர் அம்பையர் இங்கே ஒரு நோபாலோட சேர்த்து நாலு ரன்கள் கொடுத்துருக்காரு இனியான கிரிக்கெட் லீக் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அவுட்டா இல்லைங்க டிலே ஆயிருக்கு பார்ப்போம் இது ஒரு அவுட்டா இல்லைங்க இதுவரையும் ஐபிஎல் ரன் அவுட்டும் இன்னும் நடக்கலை ஸோ அடுத்ததாக புவனேஸ்வர் குமார் வந்திருக்காரு இன்னைக்கு ஸ்டெம்பை குழந்தை வைக்கிறாரான்னு பார்க்கணும் ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்ட் நினைக்கிறேன் இல்லைங்க இது ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தூரம் 79 மீட்டர்கள் மூன்று சிக்ஸ் நாலு ஃபோர் இந்த இன்னிங்ஸில் நடந்துட்டுருக்கு இங்கே ஒரு சின்ன ஃபீல்டிங் செட்டப் நடக்குது லெக் சைடில் கொஞ்சம் ஃபீல்டிங் பலப்படுத்தியிருக்காங்க லெக் சைடில் யார் நிற்கிறான்னு தெரியல பட் லெக் சைடில் ஃபீல்டிங் கொஞ்சம் பலப்படுத்தியிருக்காரு புவனேஸ்வர் குமார் இல்லைங்க லெக் சைடில் தூக்கி அடிப்பார்னு நினச்சாரு பட் எதுவும் நடக்கலை இது ஒரு வைட் வைடுங்க இது ஒரு வைடான்னு பார்க்கணும் இல்லைங்க என்னங்க இன்னைக்கு இப்படி நேற்று மேட்ச் மாதிரி செம்ம மேட்சுங்க நேற்று படார் படார்னு விக்கெட்டு பயங்கரமாக ஆடினாங்க நேற்று மும்பை ஐடியாட்ஸ் அதோடு இல்லாமல் முதல் மேட்ச் அற்புதமாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க இதில் ஜெயிக்கிற நாள் இதில் மொத்தமாக எட்டு டீம் இருக்குது இது அவுட்டா பார்க்கலாம் இல்லைங்க அவுட் இல்லைங்க ஜெயிக்கிற நாலு டீம் வந்து இதில் மொத்தமாக எட்டு டீம் இருக்கா ஜெயிக்கிற நாலு டீமுக்கும் மேட்ச் நடக்கும் அதே சமயம் தோற்ற நாலு டீமுக்கும் மேட்ச் நடக்கும் ஜெயிக்கிற நாலு டீமில் எந்த ரெண்டு டீம் ஜெயிக்குதோ அதை தனியாக பிரிச்சுருவாங்க தோக்கிற டீமில் எந்த ரெண்டு டீம் வந்து ஜெயிக்குதோ அதை தனியாக பிரிச்சுட்டு அந்த நாலு டீம் கூட மேட்ச் நடக்கும் அந்த நாலு அந்த அந்த நாலு டீமில் எந்த ரெண்டு பேர் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு அவங்களுக்கு வந்து ஃபைனல்ஸ் நடக்கும் அந்த ஃபைனல் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்தியன் கிரிக்கெட் லீகோடைய ஃபைனல்ஸ்க்கு போவாங்க ஸோ மும்பை இந்தியன் அசால்ட்டாக ஜெயிச்சு அவங்க வின்னர் ஸ்குவாடுக்கு போயிட்டாங்க பட் பாவம் சென்னை சூப்பர் ஏய் இங்கே ஒரு அவுட்டுங்க புவனேஸ்வர் குமார் பேசிக்கொண்டே இருக்கும் போது ஒரு பலத்த விக்கெட்டுங்க கெயில் மூன்று பந்துகளுக்கு ஐந்து ரன்கள் எடுத்து இந்த போட்டியிலிருந்து வெளியேறுகிறார் அடுத்தது யார் வரான்னு பார்க்கணுங்க கிளென் மேக்ஸ்வெல் வருகிறார் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அடிப்பாரன்னு பார்க்கணும் ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் வின்னிங் ஸ்குவாடுக்கு போயிருக்காங்க சிஎஸ்கே தான் பாவம் சென்னை வந்து லூசிங் ஸ்குவாடுக்கு போயிட்டாங்க ஸோ இன்றைக்கி ஒரு வேளை பஞ்சாப் தோத்துச்சுன்னா அங்கே போக வாய்ப்பு இருக்குது ஆனால் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் சாரி ஹைதராபாத் நல்லா பவுலிங் போடுறேன் இருந்தாலும் அவங்க 40 ரன்கள் கொடுத்துருக்காங்களே 40 ரன்கள் அடிச்சிருக்காங்க ஆர்சி சாரி பஞ்சாப் இதை பீட் பண்ண முடியுமா சன்ரைடர்ஸ்னால் ஹைதராபாத்னால் 3 ஓவர்கள் போட்டுட்ருக்குறாங்க கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆயிருக்கு 9 நிமிடங்கள் ஆகிவிட்டது இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகி வாவ் செம டாட் பால் ரஷித் கான் கொடுத்துக்கிட்டே வரார் செமையா டாட் பால் கொடுத்துருக்காரு இந்த ஓவரில் ரஷித் கான் குட் பாலிங் கிளென் மேக்ஸ்வெல்லால் தொடக்கூட முடியல பாலை தொட்டால் கூட முடியல அந்த அளவுக்கு ஒரு மரணமாசான பவுலிங் போட்டுட்டு இருக்கிறாரு ரஷித் கான் இல்லைங்க சுத்தமாக தொட முடியல இது ஒரு லா பால் மெய்டன் ஓவர் ஆகுமான்னு பார்க்கணும் இந்த ஓவர் மெய்டன் ஓவரா ரஷித் கானுக்கு மெய்டன் ஓவர் போகுமா இல்லைங்க போகலைங்க அதுக்குள்ள நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லி கிளென் மேக்ஸ்வெல் ஒரு அற்புதமான சிக்ஸ் ஓவர் அடிச்சிருக்காருங்க இந்த பக்கம்
நபி வந்திருக்காரு பவுலிங் போடுறதுக்காண்டி. 47 ரன்கள் ஸ்கோர் செஞ்சிருக்காங்க கிங்ஸ் 11. இவர் சூப்பராக ஒரு டெட் பால் ஒரு டாட் பால் கொடுத்துருக்காரு நபி. இங்கே ஒரு ஸ்பின், இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க. அவுட் ஆஃப் த சீம், மூணு டெட் பால்ங்க. அசால்ட்டாக ஆடிட்டு இருக்கிறாரு நபியும் ரஷித் காலும். இந்த ஓவர் நபியாவது இந்த மேட்ச்சில் மெய்டன் ஓவர் கொடுப்பாரான்னு பார்க்கணும். ரஷித் கான் சூப்பராக ட்ரை பண்ணி 5 பாலும் டாட் பாலாக கொடுத்தாரு. அதில் ஒரு பால் மட்டும் கிளென் மேக்ஸ்வெல் அடித்து அந்த ஓவர் ஆக்கிட்டாங்க. இப்போ மெய்டன் ஓவர் உழுமா இல்லை பாருங்கள் பார்க்க மக்களே, மெய்டன் ஓவர் உழுவான்னு பார்க்கணும். எஸ், மெய்டன் ஓவர். என் நபி மெய்டன் ஓவர் ஆக்கியிருக்காரு. ஸோ இப்போ சன்ரைடர்ஸ் ஹைதராபாத் வராங்க. மேட்ச் சம்மரி, சன்ரைடர்ஸ் ஹைதராபாத் 48 ரன் தேவை, அதுவும் வெறும் 5 ஓவர்களில். இதை பீட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இந்த பக்கம் வார்னரும் பேர்ஸ்டோ வந்திருக்காரு. வார்னர் ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு, பேர்ஸ்டோ நான் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஷாமி பவுலிங். வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட், மேட்சை பார்த்துக்கோங்க. இல்லைங்க, இங்கே ஒரு டாட் பால், ஷாமி டாட் பால் கொடுத்துருக்காரு. அடிச்சிருக்காருங்க, தூக்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. இன்னொரு ரன் ஓடுவாங்களா? இல்லைங்க, ஓடலை. ஓடினா கண்டிப்பாக மாட்டிருப்பாங்க. இயர்லியாக ஆடிட்டு இருக்கிறாரு பேரிஸ்ட்ரோ. ரொம்ப சீக்கிரமாக பேட்டை வாங்கிடுறாரு, அதுக்குள்ளே பால் போயிடுது. ஆனால் பேரிஸ்ட்ரோ இங்கே ஒரு ஆட்டம் ஆடிட்டு தான் போகணும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிங்கிள். சிங்கிள்ஸ் அண்ட் டெபிள்ஸ் ஹேவ் எ கீ ரோல் டு வின் தி மேட்ச். ஒரு சிங்கிள். ஓ, வைடான் பார்க்கணும். வைட் இல்லைங்க. ஓ, ஜஸ்ட் மிஸ் ஜஸ்ட் மிஸ். திருப்பி வார்னர் வந்திருக்காரு விளாட. அடிச்சிருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காரு, பார்க்கணும். பிடிச்சிட்டாக்கா ஒரு சிங்கிள். இவ்வளோ டெல்லாக இருந்தால் இந்த மேட்சை எஸ்ஆர்ஹெச் பிடிக்க முடியுமான்னு தெரியல. இல்லைங்க, இன்னைக்கு மேட்ச் கொஞ்சம் டல்லாக போகுது. இன்னைக்கு இல்லைங்க. டாட் பால், டாட் பால். மேக்ஸ்வெல், மேக்ஸ்வெல் டாட் பால் போட்டுட்ருக்கிறாரு. பார்க்கணும், மூங்கி அடிச்சிருக்கார். இது ஒரு ஃபோர், போகலைங்க. சரி, வந்து போன வேகத்திலே பந்து திருப்பி வந்துருச்சு. இது ஒரு நோ பால். இங்கே ஒரு ஃப்ரீ ஹிட்டர் இருக்குது, இந்த பாலை ஓங்கி அடிப்பாரா? அடிச்சிருக்காரு, விக்கெட்டான்னு பார்க்கணும். ரன் அவுட் ஓடுறாங்க, ரன் அவுட், ரன் ஓடுறாங்க, ஓடுறாங்க, ஓடுறாங்க. நாட் அவுட்டுங்க, ஜஸ்ட் மிஸ். 2 ரன் ஓடிருக்காரு. இன்னொன்று ஒரு நோ பாலுங்க, செகண்டாக ஒரு நோ பால் விழுந்திருக்கு. என்னங்க அது, இழுத்து அடிச்சிருக்காரு. இது விக்கெட். ஏங்க, நோ பாலுக்கு விக்கெட் எப்படிங்க? இது நோ பாலுக்கு விக்கெட் கொடுத்துருக்காங்க. 2வது நோ பாலுங்க. ஐயோ, அம்பர் சரி ஏங்க, அது நோ பால் தானுங்க. அடிச்சிருக்காரு, இழுத்து அடிச்சிருக்காரு. முதல் 6 இன் திஸ் இன்னிங்ஸ். 34 தேவை 19 பந்துகளுக்கு. கேன் வில்லியம்சன் அடிச்சு நொறுக்குறாருங்க இன்னைக்கு மேட்ச். 72 மீட்டர், 2 சிக்ஸ். ஹாட்ரிக் சிக்ஸ் ஆகுமா? ஓவரே ஓவர் ஆயிடுச்சுங்க. இதுல எப்படிங்க நம்ம
ஓகேங்க ஷமி வரார் ஷமி மீண்டும் பவுல் செய்கிறார் இப்பொழுது ஒரு டாட் பால் விழுந்திருக்கு இல்லைங்க நல்லா இழுத்தடிச்சாரு பட் பால் பேட்லாங்க நினைக்கிறாரு என்னாச்சு அடி பட்டு விழுந்திருக்கு ஃபோர் ஆன் பார்க்கணும் இல்லை இங்கே ஒரு சிங்கிள் 16 பந்துகளுக்கு 28 ரன் தேவை இந்த மேட்சை ஜெயிச்சாதான் அவங்க வின்னர் ஸ்குவாடுக்கு போக முடியும் எஃப்ஆர்எச் அப்போ யார் இது வின்னர் ஸ்குவாடுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ டன்னா இது ஒரு ரன் அவுட் ஆன் இல்லைங்க ரன் அவுட் இல்லை நீங்கள் நல்லா ஆடணும் 14 பந்துகள் தான் இருக்குது அதில் 26 அடிக்கணும் கேன் வில்லியம்சன் கையில் மேட்சே இருக்குதே இழுத்து அடிச்சிருக்காரு வந்த போன வேகத்துக்கு பால் திரும்பி வந்துருச்சு Good running between the wickets. It helps building the partnership. பேரிஸ்டோ மீண்டும் ஸ்ட்ரைக் போட்டார் சிங்கிள் சிங்கிளா ஓடிட்டு இருக்காங்க இதுலக்கு இது ஒரு விக்கெட் வேற 24 ரன் தேவை 12 பாலுக்கு 24 தேவை அடிச்சிடலாம் ஒரு 4 போக மாட்டேங்குது அது இங்க ஒரு பிரச்சனை it helps building the partnership batsman trying to push away the shot but ஒரு எட்ஜ் நடந்துருக்கு LPWங்க எட்ஜ் கூட கிடையாது LPW மேனேஜ் பண்ணி வந்துருக்காரு let's see his batting plan now அடிச்சிருக்காரு இது ஒரு ஓ இல்லைங்க பால் பறந்துச்சு பட் வில்லியம்சன் வில்லியம்சன் கேன் வில்லியம்சன் கையில் தான் இருக்குது அப்போ இழுத்து அடிச்சிருக்காரு பர்ஃபெக்ட் ஷாட் சிக்ஸுங்க கேன் வில்லியம்சனுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த மேட்ச் நல்லா விளையாடுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிக்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு இதே மாதிரி சிக்ஸ் அடிச்சா சீக்கிரம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு இது ஒரு சிக்ஸ் கிடையாது ஜஸ்ட் 4th போகுமா இல்லைங்க ஒரு சிங்கிள் 8 பால்ஸ் 7 பால்ஸ்க்கு 15 ரன்ஸ் தேவை அடிச்சு ஜெயிச்சிடலாம் வாய்ப்பு இருக்கு அடிச்சிருக்காரு பர்ஃபெக்ட் ஷாட் இன்னொன்னு ஒரு சிக்ஸுங்க 85 மீட்டர் இந்த ஓவரில் இந்த இன்னிங்ஸில் 4 இல்லைங்க 4 சிக்ஸுங்க 4 சிக்ஸு ஒரு 4 கூட கிடையாதுங்க மனிஷ் பாண்டி ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு ஆஹா இப்படி விட்டா இன்னைக்கு விளையாட முடியாதே 2 சிக்ஸ் தேவை அடிச்சிருக்காரு ஒரு சிக்ஸ் போகுமா சிக்ஸுங்க 84 மீட்டர் 5 சிக்ஸ் இந்த மோரி சிக்ஸ் இல்லைன்னா ஒரு 4 தேவை இல்லைன்னா இவங்க இதே மாதிரி ஒரு ஒரு ரன்னாக ஓடி கூட ஜெயிக்கலாம் கேட்ச் ஓ ஷட் இப்படி மனிஷ் பாண்டி 5 பந்துகளுக்கு 13 ரன் அடிச்சு இப்படி அவுட் ஆகிட்டு போயிட்டு வருங்க ஆனால் குட் ஹைதராபாத் 1/7 விக்கெட் மரணமாசான மேட்சுங்க இது லாஸ்ட்ல நம்ம படபடப்பா இருந்தோம் ஆனாலும் அற்புதமா அடிச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க சூப்பருங்க சார் இதே மாதிரி அதிக மேட்சுகளை பார்த்துட்டு இருங்க இது உங்கள் ஜோஷி விலாக்ஸ்